மூன்று அம்ச கோரிக்கையை முன்னெடுத்து தமிழ்நாடு வருவாய் அலுவலர்கள் சங்கத்தினர் பணி செய்யாமல் அலுவலகம் முன்பாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரவினை அமல்படுத்திய ஒரே காரணத்திற்காக கள்ளக்குறிச்சியில் பணிபுரியும் வட்டாட்சியர் அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய திறமையின்மையை எதிர்த்து இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க உறுப்பினர்கள் 12,000 பேரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தின் விளைவு அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களும் சரி, வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களும் சரி, இன்று இழுத்து பூட்டப்பட்டதனுடைய விளைவாக பொதுமக்கள் அனைவருமே இன்று ஒரு மிகப்பெரிய அல்லலுக்கு ஆளாகி உள்ளனர், அல்லலுக்கும் இன்னலுக்கும் ஆளாகி உள்ளனர். இதனால் அனைத்து சான்றிதழ்கள் பெறுவதிலிருந்து பட்டா வழங்குவதிலிருந்து கலைஞர் மகளிர் உதவித்தொகை வழங்கும் ஆய்வுப் பணி அனைத்துமே புறக்கணிக்கப்பட்டு இன்று தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் அனைவருமே இந்த வருவாய்த்துறையினுடைய போராட்டத்தினால் விழிபிதுங்கி நிற்கின்றனர். தங்களுடைய கோரிக்கைகள் குறித்து எந்த அலுவலகமும் இயங்காத காரணத்தினால் அவர்கள் அனைவருமே இன்று ஒரு இன்னலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். எனவே இந்த திறமை இல்லாத ஒரு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தை அழைத்து பேசாமல் காவல்துறையை ஏறிவிட்டு பெண் உறுப்பினர் உட்பட அனைவரையுமே நேற்று இரவோடோ இரவாக கைது செய்து இன்று தமிழகமே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு அவலை நிலையை ஏற்படுத்திய இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களை அவருடைய திறமையின்மையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அந்த திறமையில்லாத கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை உடனடியாக மாறுதல் செய்தோம். திறமையுள்ள ஒரு மாவட்ட ஆட்சியரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நியமிக்குமாறும் மேலும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தியதற்காக தற்காலிகம் பணி நீக்கம் செய்த அந்த வருவாய் வட்டாட்சியருக்கு மீண்டும் பணியிடம் வழங்கி அவரை உடனடியாக பணியில் அமர்த்துவதற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இப்போ பிரச்சனையில் தீர்வு காணப்பட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க ராமநாதபுரம் மாவட்டம் மையம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எஸ் பழனிக்குமார், மாவட்ட தலைவர், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், ராமநாதபுரம் மாவட்டம்.